காசாவிலே அதிகரித்துள்ள இஸ்ரேலினுடைய உக்கிரமான வான்வழி தாக்குதல்களும் மத்திய காசாவில் ஹமாஸ் போராளிகளின் தரமான தாக்குதல்களும் நேற்றைக்கு முன்தினம் லெபனானில் தாக்குதல் நடைபெற்றது நேற்றைய தினம் ஈரானிலே மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றது இன்றைய தினம் ஈராக்கிலும் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் அடுத்த கட்ட அதிரடி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவம் யமனின் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக 12 நாடுகள் சேர்ந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையும் யமனின் ஹவுதி இராணுவத்தினை நேரடியாக தாக்குவதற்கு தயாராகும் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய செங்கடல் கூட்டணியான ப்ரோஸ்பரிட்டி கார்டியன் கூட்டணியானது களமிறக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்துள்ள நிலைமையிலும் செங்கடல் பிரதேசத்தில் யமனின் ஹவுதி இராணுவமானது தொடர்ச்சியான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் மேற்கொண்டு வருகின்றது யமனின் ஹவுதி இராணுவத்தினுடைய இந்த தொடர்ச்சியான முற்றுகையின் விளைவாக அதிகளவான கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கப்பல் போக்குவரத்து தொடர்பாக வெளியிடப்பட்ட இந்த புகைப்படத்தில் நீங்கள் இவற்றினை அவதானிக்கலாம் இந்த வரிப்படத்திற்கு அமைவாக செங்கடல் பிரதேசத்தினூடாக கப்பல் போக்குவரத்தானது பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் தற்போது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பல பில்லியன் டாலர்களை ஒவ்வொரு நாளும் இழந்து வருகின்றார்கள் குறிப்பாக இஸ்ரேலினுடைய பொருளாதாரமானது பாரிய அளவில் முடக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் சர்வதேச பங்கு சந்தையிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு இன்றைய தினம் 12 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் செங்கடல் பிரதேசத்தில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எதிராக யமனினுடைய ஹவுதி இராணுவமானது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல்களினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யமனினுடைய ஹவுதி இராணுவமே பொறுப்பேற்க வேண்டுமெனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பஹ்ரைன் பெல்ஜியம் கனடா டென்மார்க் இத்தாலி ஜெர்மன் ஜப்பான் நெதர்லாந்து நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன அதே போன்று இந்த கூட்டறிக்கை வெளியிடப்பட்டதற்கு பிறகு யமனினுடைய ஹவுதி இராணுவத்தின் மீது நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய இராணுவமானது தயாராகி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன உண்மையிலேயே செங்கடல் பிரதேசத்தில் யமனினுடைய ஹவுதி இராணுவமானது இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலினுடைய துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்துமே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த கப்பல்களை தான் குறித்த பிரதேசத்தினூடாக செல்லவிடாமல் முற்றுகையும் இட்டிருந்தார்கள் ஏனைய நாட்டு கப்பல்கள் மீது அவர்கள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் அமெரிக்காவானது குறித்த பிரச்சனையை எல்லா நாடுகளுடைய பிரச்சனையாகவும் மாற்றுவதற்கு கடந்த 3 வாரமாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்தது அதன் விளைவாகத்தான் இன்றைய தினம் இந்த 12 நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் எனவே தற்போது அமெரிக்காவானது யமன் மீது தாக்குதல்களை நடத்தினாலும் அது இஸ்ரேலுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக அமையாது எனவே அமெரிக்காவானது தற்போது இவ்வாறான திட்டங்களை முன்வைத்து யமனினுடைய ஹவுதி இராணுவத்தின் மீது தாக்குதல்களையும் ஆரம்பிக்க போகின்றார்கள் அதே நேரம் அமெரிக்காவினுடைய குறித்த தாக்குதல்களுக்கான பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கும் யமனினுடைய ஹவுதி இராணுவமும் தயாராகி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அடுத்து நேற்றிரவு ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் சையீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் ஒரு முக்கியமான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார் இவருடைய இந்த உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் நான் இங்கு பதிவிடுகின்றேன் கடந்த 3 மாதங்களாக இஸ்ரேலிய இராணுவம் பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்தும் காசாவிலே அவர்களால் வெற்றி இலக்கினை அடைய முடியவில்லை தற்போது பலஸ்தீனிய மக்களிடையேயும் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் எதிர்ப்பு மற்றும் அதனுடைய விருப்பத்திற்கான ஆதரவு பல மடங்கு அதிகரித்துள்ளது இது அல்லாக்சா புயலினுடைய வெற்றியின் மிக முக்கியமான வெற்றியாகும் இந்த அல்லாக்சா புயலானது இஸ்ரேலினுடைய மூலோபாய திட்டங்களையும் முழுமையாக சிதைத்துள்ளது மேலும் அமெரிக்கா விளம்பரப்படுத்திய திரைப்படத்தையும் இந்த அல்லாக்சா புயலானது முழுமையாக அளித்துள்ளது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய போர் அமைச்சர்களே இந்த போரிலே உங்களுக்கு எந்தவிதமான இலக்குகளையும் அடைய முடியாது சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த உலகில் யாரையும் பாதுகாக்காது என்பதனை காசாவில் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினால் அவர்களுடைய அரசியல் விருப்பங்கள் காசா மீது திணிக்க முடியாது இந்த போரிலே லெபனான் முன்னணியினுடைய விரைவான நுழைவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த அக்டோபர் 8 திகதியை நாங்கள் போரினை ஆரம்பித்து விட்டோம் மேலும் லெபனானுடனான முழுநீள போரானது விலை உயர்ந்ததாக இருக்கும் என அமெரிக்கர்கள் இஸ்ரேலிடம் குறிப்பிட்டுள்ளார்கள் நேற்று தலைநகரினுடைய தெற்கு பிரதேசத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் இந்த தாக்குதலானது லெபனானினுடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் விடக்கூடிய தாக்குதலாகும் எனவே நிச்சயமாக நாங்கள் இந்த தாக்குதலுக்கான கடுமையான பதிலடிகளையும் வழங்குவோம் மேலும் எதிரி லெபனான் மீது முழுநீள போரினை ஆரம்பிப்பதற்கு நினைத்தால் நாங்கள் எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் ஒருபொழுதும் போருக்கு அஞ்சமாட்டோம் எனவும் நஸ்ருல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நேற்றிரவு சையீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் விடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு வடக்கு இஸ்ரேலினுடைய ஹைஃபா பிரதேசத்தின் நகர சபையானது நகரில் உள்ள அனைத்து பாதுகாப்பு சுரங்கங்களையும் திறக்குமாறு கட்டளையிட்டுள்ளது அதாவது ஹிஸ்புல்லாவானது எந்நேரத்திலும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்பதனால் தற்போதைய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான சுரங்கங்களை திறந்து வைக்குமாறு குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் வடக்கு இஸ்ரேலில் மீதமாக இருக்கக்கூடியவர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகரும் ஹைஃபா நகரினுடைய
நகர சபை ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சலையல் அரூரியினுடைய படுகொலைக்கு பதிலடி தாக்குதல்களை நிச்சயமாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவமானது அதிரடியாகவே வழங்கப் போகின்றது. இதனால் வடக்கு இஸ்ரேலானது மிகப்பெரிய பாதிப்புக்குள் தள்ளப்பட போகின்றது என இஸ்ரேலினுடைய மாறி ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு வடக்கு இஸ்ரேலில் படைகள் உச்சளவில் தயார் நிலையில் இருப்பதாகவும் வடக்கு இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போது இஸ்ரேலிய இராணுவமானது வடக்கு இஸ்ரேலிலே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய அதிரடியான தாக்குதல்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இன்றைய தினமும் 4 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவமானது அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அடுத்து ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினரும் பலஸ்தீனிய மக்களுக்கு சார்பாக தெற்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈராக் சிரியா ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் ஈராக்கிலே அமெரிக்காவானது மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினுடைய உயர் அதிகாரிகளையும் இராணுவ கட்டளை தளபதிகளையும் இலக்கு வைத்து அமெரிக்காவானது இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினுடைய மூத்த இராணுவ அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார். மேலும் இவரோடு சேர்ந்து இன்னும் முக்கியமான கட்டளை தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலானது தற்போதைய களத்தில் ஆபத்தான விரிவாக்கத்தினை ஏற்படுத்தும் எனவும் ஈராக்கினுடைய பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நேற்றைக்கு முன்தினம் லெபனானில் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றது. நேற்றைய தினம் ஈரானில் நடைபெற்றது. இன்றைய தினம் ஈராக்கிலும் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றுள்ளது. எனவே தற்போது ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பானது இதற்கான பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஓநாய்கள் நெருங்கி வருவதை ஒரு மேய்ப்பெண் கண்டால் தன்னுடைய மந்தையை பாதுகாப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய உயிரை ஏத்தியாகம் செய்வான். வேதனைப்பட்ட பலஸ்தீனிய மக்கள் என்னுடைய மந்தையே, அவர்களை பாதுகாப்பதற்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வேன் என கூறிய மதிப்பிற்குரிய கிறிஸ்தவ பேராயர் ஹிலாரியன் கப்பூச்சி அவர்கள் உயிரிழந்து இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இவர் பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய மக்களுக்காக குரல் எழுப்பியுள்ளார். மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்காகவும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் மதிப்பிற்குரிய பேராயர் ஹிலாரியன் கப்பூச்சி அவர்களை நினைவுபடுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராகவும் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்காவானது வழக்கொன்றை பதிவு செய்திருந்தது. குறித்த வழக்கானது வருகின்ற 11ஆம் மற்றும் 12ஆம் தேதிகளில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராகவும் பலமான ஆதாரங்களை முன்வைத்து சட்டரீதியான விடயங்களை எங்களுடைய வழக்கறிஞர்கள் முழுமையாக செய்து வருவதாக தென்னாப்பிரிக்காவினுடைய உறவு மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போது தென்னாப்பிரிக்காவானது இஸ்ரேலினை சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். உண்மையிலேயே தென்னாப்பிரிக்காவினுடைய இந்த வேலை திட்டங்கள் பாராட்டப்படக்கூடியவையே. அத்தோடு இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவினுடைய 84 பக்க வழக்கானது தகுதியற்றது எனவும் எதிர்மறையானது எனவும் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாதது எனவும் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் ஜோன் கேபி அவர்கள் இன்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார். 22,000-க்கும் அதிகமான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதற்கு பிறகு இவை இனப்படுகொலை தாக்குதல் அல்ல என்று குறிப்பிடுவதுதான் அமெரிக்காவினுடைய ஜனநாயகமா? இவர்கள் தான் உலக அமைதியை விரும்புபவர்கள் என்று கூறுவதும் வேடிக்கையான விடயமே. அத்தோடு இஸ்ரேலும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய சவால்களை எதிர்கொள்வதற்காக பல்வேறு வழிகளில் தயாராகி வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலினுடைய சர்ச்சைக்குரிய வழக்கறிஞர் எலன் டெரிஷூட் களமிறங்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே இஸ்ரேலானது சர்வதேச நீதிமன்றத்திலே முழுமையாக தோல்வியடையுமாக இருந்தால் இந்த போரினை இஸ்ரேலானது முழுமையாக நிறுத்துவதற்கான எல்லா விதமான அழுத்தங்களும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 300-க்கும் மேற்பட்ட முக்கியமான யூதர்கள் ஒன்றிணைந்து கலிபோர்னிய மாநில சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் மூடிவிட்டு காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் சர்வதேச ரீதியில் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று சர்வதேச ரீதியில் இன மத வேறுபாடின்றி காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என மக்கள் வீதிகளிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் இப்படியான நிலைமையில் இஸ்ரேலானது காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. இன்று காலை மத்திய காசாவினுடைய மகாசி, புரூஜி மற்றும் நுஷத் முகாம் ஆகிய பிரதேசங்களில் 30-க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நுஷத் முகாம் பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கிய பிரதேசங்களிலும் அதிகளவான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவம் இன்றைய தினம் மேற்கொண்டுள்ளது. தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதன் விளைவாக இஸ்ரேலானது காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளதை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தாக்குதல்களையும்
கைது நடவடிக்கைகளையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் இஸ்ரேலிய தரப்பினர் துல்கராம் பிரதேசத்தில் ஒரு வீடொன்றினை குண்டு வைத்து தகர்த்துள்ளார்கள். அதே போன்று தூபாஸ், ரமல்லா, துல்கராம் மற்றும் ஜெனின் ஆகிய பிரதேசங்களிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களையுமே கொண்டு வருகின்றார்கள். தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கையானது 3600 தாண்டியுள்ளது. எனவே தற்போது இஸ்ரேல் ஆனது ஒட்டுமொத்தமாக பேரழிவினை ஏற்படுத்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்றைய தினம் ஹமாஸ் தரப்பினரும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவாவது எல்லா விதமான அழுத்தங்களையும் வழங்குமாறு அரபு உலகத்திடம் ஹமாஸ் தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். காசாவினுடைய தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேல் ஆனது முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் விளைவாக அதனுடைய விரக்தியில் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் வீரியமான தாக்குதல்களை காசாவிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டவர்களுடைய காயப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கையானது நூற்றுக்கணக்கில் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இஸ்ரேலினுடைய இந்த உக்கிரமான தாக்குதல்கள் இன்னும் 2 வாரங்களுக்கு தொடருமாக இருந்தால் காசாவிலே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 40,000 தாண்டி விடும் எனவும் காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு காசாவினுடைய அதிகளவான பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய சிப்பாய்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதன் விளைவாக வடக்கு காசாவின் மத்திய காசா நகர் பிரதேசத்திலும் தூஃபா அல் தராஜ் பிரதேசத்திலும் ஜபலியா மற்றும் ஜெய்தூன் பிரதேசங்களிலுமே இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலானது வடக்கு காசாவிலே அதிகளவான ட்ரோன்களை களமிறக்கியிருப்பதன் விளைவாக அல் கசாமினுடைய வானெதிர்ப்பு உயரடுக்கு படைகளும் முஜாஹிதீன் படைப்பிரிவினுடைய உயரடுக்கு படைப்பிரிவுகளும் களமிறங்கி ட்ரோன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இன்று காலையிலிருந்து வடக்கு காசாவினுடைய எல்லைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் மீது தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அஷ்கலோன் பிரதேசத்தில் ராக்கெட் தாக்குதல்களையும் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு 10 மணி அளவில் தூஃபா மற்றும் அல்தராஜ் பிரதேசங்களில் 2 போர்த்தாங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேலிய சிப்பாய்களையும் அழித்துள்ளார்கள். மேலும் இன்று காலை ஜெய்தூன் பிரதேசத்தில் 2 போர்த்தாங்கி வாகனங்களையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக அழித்துள்ளார்கள். அடுத்து மத்திய காசாவிலேயே இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளன. ஒப்பீச்சளவில் வடக்கு மற்றும் தெற்கு காசாவினை விட இஸ்ரேலிய தரப்பினர் மத்திய காசாவிலே முன்னேறி வருவதனால் அவர்களை முன்னேற விடாமலும் ஹமாஸ் தரப்பினர் பலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் இஸ்ரேலிய சிப்பாய்கள் மத்திய காசாவினுடைய முஷத் முகாம் பகுதிகளையும் அடைந்துள்ளார்கள். அதே போன்று அல் மகாசி முகாமையும் சுற்றி வளைத்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் ஹமாஸ் தரப்பினர் பலமான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலை மகாசி முகாமின் கருகாமையில் முன்னேறி சென்று கொண்டிருந்த 2 போர்த்தாங்கி வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 3 மணித்தியாலத்திற்கும் அதிகமான இயந்திர துப்பாக்கி சண்டைகளும் ஸ்னைப்பர் துப்பாக்கி சண்டைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய சிப்பாய்களில் சிலர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலை நுஷத் முகாமிற்கு அருகாமையில் ஒரு கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆளெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் பெரல் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் குறித்த கட்டிடத்தில் இருந்து 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்தில் முன்னேறி சென்ற 1 போர்த்தாங்கி வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து புருஜி முகாம் பிரதேசத்தில் 2 போர்த்தாங்கி வாகனங்களை ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் அழித்துள்ளார்கள். அத்தோடு இன்று மாலை அல் முகாரகா பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய தரப்பினர் முன்னேறுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது அல் முகாரகா பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடி பொறியிலே இஸ்ரேலிய சிப்பாய்கள் சிக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த கண்ணிவெடி வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 1 போர்த்தாங்கி வாகனத்தையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். அடுத்து தெற்கு காசாவிலே இன்றைய தினமும் இஸ்ரேலிய தரப்பினர் எந்தவிதமான முன்னேற்றங்களையும் அடையவில்லை. இருப்பினும் கானியூனிஸ் நகருக்கு அருகாமையிலும் கானியூனிஸினுடைய வடக்கு பிரதேசங்களிலும் கானியூனிஸினுடைய கிழக்கு பிரதேசமான கூசா பிரதேசத்திலும் சிறிய அளவிலான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றிரவு கானியூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்தில் கூடியிருந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆளெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் பெரல் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டுக் கொண்டு செல்வதற்காக வந்த ஹெலிகாப்டரினையும் வானெதிர்ப்பு ஏவுகணை மூலமாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். உபப்படை பிரிவான முஜாஹிதீன் படைப்பிரிவினரே குறித்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அத்தோடு இன்று காலை கானியூனிஸ் நகருக்கு அருகாமையில் 2 போர்த்தாங்கி வாகனங்களை யாசின் ஏவுகணை மூலமாக அழித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மாலை கானியூனிஸுடைய வடக்கு பிரதேசமான அல் காத்திபா பிரதேசத்திலும் 2 போர்த்தாங்கி வாகனங்களை முழுமையாக அழித்துள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நேற்றிரவு 10 மணியிலிருந்து இன்று இரவு 8 மணி வரையில் 12 போர்த்தாங்கிகளும் ஒரு ஹெலிகாப்டரும் அழிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் 44 படுகாயமடைந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள் சொரோக்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதிலே 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் மத்திய காசாவிலே படுகாயமடைந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.